நேயர்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஓம் ஸ்ரீ கண்ணாஜியின் அன்பு வணக்கம். நேயர்களே, ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இப்படி வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது வந்து அதற்கு வந்து நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் தேடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்போம், ஜாதகம் பார்த்து அதுக்கு வந்து அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதே மாதிரி வந்து எண்கணித சாஸ்திரம் பார்ப்போம், அதே மாதிரி வந்து அருள்வாக்கு குறி கேட்கறது, இப்படி வந்து வாழ்க்கையில் வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம கேட்டு அதற்கு தகுந்தாப்பில் வந்து பரிகாரம் பண்ணிக்கிறோம் இல்லையா. அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து நவரத்தினங்களை வந்து பார்க்க போகிறோம். நவரத்தினங்கள் வந்து நமக்கு வந்து எந்த வகையில் வந்து பலன் தருகிறது, அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் என்பதை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வந்து இன்றைக்கி வந்து நவரத்தினங்களில் முதன்மையானது வந்து, அதாவது நவரத்தினத்தில் வந்து அரசன்னு சொல்லுவாங்க, அதான் வந்து மாணிக்கக்கள். அந்த மாணிக்கக்கள்ங்கிறது வந்து சூரியனுக்கு உகந்த கல். இந்த கல்லை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம், பயன்படுத்தினால் என்ன வகையான பலன்கள்லாம் கிடைக்கும் என்பதை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாணிக்கக்கல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ பொதுவாகவே வந்து மாணிக்க கற்கள் அப்படின்னு கிடையாது, வந்து நவரத்தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புராண காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெய்வங்களே வந்து இந்த மாதிரியான ரத்தின கற்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கிரீடங்கள், அதே மாதிரி வந்து அவங்களுடைய அணிகலன்கள், அதுவும் இல்லாமல் வந்து அவங்களுடைய வெற்றி அடையணுங்கிறதுக்காண்டி வந்து அவங்களுடைய வாள்கள்லையும் அவங்க அமரக்கூடிய சிம்மாசனத்துலையும் வந்து இந்த மாதிரியான நவரத்தின கற்களையெல்லாம் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா கண்ணகியினுடைய காட்சிலம்பில் வந்து மாணிக்கக்கல் இருந்ததாகவும், அதே மாதிரி வந்து பாண்டியனின் மனைவி காட்சிலம்பில் வந்து முத்து இருந்ததாகவும் வந்து வரலாறு வந்து சொல்கிறது. இப்படி வந்து இந்த மாணிக்க கற்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. கவிஞர் கண்ணதாசன் கூட வந்து ஒரு பாடலில் வந்து பாடியிருப்பார், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த கல் தான் வந்து இந்த மாணிக்க கல் என்று சொல்லக்கூடியது. சில பேர் சொல்லுவாங்க விலையில்லாத மாணிக்கம் அப்படின்ட்டு, ஏன்னா இந்த மாணிக்க கல்லுக்கு விலையே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த ரக கல் தான் வந்து இந்த மாணிக்க கல். சரி, இந்த மாணிக்க கல்லை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து சூரியனுடைய ஆதிக்கம் யார் யாருக்கு இருக்கோ அவங்களாம் வந்து இந்த மாணிக்க கல்லை வந்து பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1ஆம் தேதி பிறந்தவங்க, 10ஆம் தேதி பிறந்தவர்கள், அதேமாதிரி வந்து 19ஆம் தேதி பிறந்தவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி பிறந்தவர்கள், இப்படி எண் கணித சாஸ்திரப்படி வந்து பார்க்கும் பொழுது வந்து இந்த தேதியில் பிறந்தவங்க வந்து இந்த மாணிக்க கல்லை வந்து அணியலாம். அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தர் பிறந்த தேதி அந்த மாதம் வருடம் அதை கூட்டும் பொழுது 1 வருதுன்னு வச்சுக்கிறோங்களேன், அவங்க கூட வந்து இந்த மாணிக்க கல்லை வந்து அணியலாம்.